தேவையற்ற மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த போராட்டமானது இன்னைக்கு அவருடைய வீட்டு வாசல்ல அந்த தெருமுனையில வச்சு நடந்துரும். நாளைக்கு இன்னைக்கு அறிவிச்சுட்டு வந்திருக்கோம், தெருமுனையில நாம தடுக்கப்பட்டு காவல்துறையோட ஒத்துழைப்போட இந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இல்லைன்னு சொன்னா தமிழகத்துல எந்த இடத்துலயும் வைரமுத்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலை ஏற்படும். மன்னிப்பு கேட்டா இதுல மாற்றம் வரும், இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டமானது தொடரும். நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜி எஸ் சுவாமிகள், பல ஆன்மீக பெரியோர்கள் சொன்ன விஷயம், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் சந்நிதியில நேரடியா வைரமுத்து போய் மன்னிப்பு கேட்டு அங்கேயே இருக்கக்கூடிய மீடியா கிட்ட போய் நான் தவறு பண்ணிட்டேன், நான் இந்த தவறுக்கு தண்டனையாக என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும், அதுவரை இந்த போராட்டம் தொடரும், இது போன்ற போராட்டங்கள் தொடரும். எப்பவுமே நமக்கு வன்முறையில நம்பிக்கை இல்லை, ஆகையினால அகிம்சா வழியில்தான் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அது எப்பவுமே இது நடக்குமா, இதே மாதிரி அகிம்சா வழி நடக்குமாங்கிறதுக்கு நாம பொறுப்பில்லை. ஆகையினால அரசாங்கமும் வைரமுத்துவும் உடனடியாக தன்னுடைய நிலைப்பாடை தெரிவிக்கணும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.